வாசிப்பது சென்னையிலிருந்து தமிழ்ச்செல்வி. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் ஸ்ரீ அன்னபூரணி டிரஸ்ட், அன்னை தெரசா பொது தொண்டு அறக்கட்டளை, கருணைக்கரங்கள் அறக்கட்டளை மற்றும் சர்வதேச உரிமைகள் கழகம் சார்பாக நடைபெற்ற 22ஆம் மாத அமாவாசை அன்னதான விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவிற்கு ஸ்ரீ அன்னபூரணி டிரஸ்ட் நிறுவனர் ரவிச்சந்திரன், அன்னை தெரசா பொது தொண்டு அறக்கட்டளை நிறுவனர் விஸ்வநாதன் ஆகியோர் தலைமை தாங்கினர். சர்வதேச உரிமைகள் கழக ராணிப்பேட்டை மாவட்ட தலைவர் ரஞ்சித் குமார் முன்னிலை வகித்தார். கருணைக்கரங்கள் அறக்கட்டளை நிறுவனர் ஜெயக்குமார் அனைவரையும் வரவேற்றார். இதில் சிறப்பு அழைப்பாளராக காய்கனி வியாபாரியும் தொழிலதிபருமான ஏஜி லோகநாதன், முள்ளுவாடி ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் செந்தாமரை ரஜினி, மேலபூதேரி வெல்டர் திருமால், பைனான்சியர் தனஞ்சயராஜ் மற்றும் ஸ்ரீ அன்னபூரணி டிரஸ்ட் மாநில மகளிரணி தலைவி கீதா சுந்தர் ஆகியோர் கலந்து கொண்டு அன்னதான நிகழ்ச்சியை துவக்கி வைத்து சிறப்பித்தனர். இதில் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு வட இனிப்புடன் அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. இறுதியில் ஸ்ரீ அன்னபூரணி டிரஸ்ட் நிர்வாகி மதன் அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார்.